இரண்டாம் உலகத் தமிழ் மாநாட்டின் போது பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட வரலாற்றுக்குரிய உயர்தமிழ் ஆய்வு நிறுவனமான உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் பொதிகையை தன்பால் ஏந்தி தமிழைக்கும் தமிழ் இனத்திற்கும் தேவையான அனைத்து நிகழ்வுகளையும் அள்ளித்தருகிற சென்னை தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து நடத்துகிற எம்ஜிஆர் நூற்றாண்டு பட்டிமன்றத்தினுடைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சியாளர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த பட்டிமன்ற நிகழ்வில் இரு அணிகளாக பிரிந்து வாதம் நிகழ்த்திருக்கின்ற வாதுரை ஆளர்களையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்கின்றேன். 1984 நாகர்கோவிலிலே இலக்கிய விழா நடக்கிறது. இயல் இசை நாடகம் என்கிற முப்பெரும் விழா. ஒருவர் போகிறார், தன்னுடைய அரசியல் கடமைகளெல்லாம் முடித்துவிட்டு அரசு சார்ந்த நிகழ்வுகளெல்லாம் பங்கேற்றுவிட்டு அந்த நிகழ்வுக்கு செல்கிறார். அந்த மேடையிலே ஏறியும் அமர்ந்து அவருக்கு முன்னால் ஆய்ந்த நல்ல தமிழறிஞர்கள் எல்லாம் பேசுகிறார்கள், பேச்சை செவிமடுக்கிறார். அவருக்கு நேரம் வருகிறது, ஒளி வாங்கி அவரிடத்திலே தரப்படுகிறது. பேசுகிறார், எல்லாம் பேசினீர்கள், இங்கே நவரசத்தை பற்றி எல்லாம் பேசினீர்கள், தொல்காப்பியத்தை ஒட்டி இலக்கண இலக்கியம் சார்ந்த 15 கணக்கும் நூல்களிலிருந்து எடுத்துக்காட்டுகளை எல்லாம் சொல்லி திருக்குறளை பற்றி எல்லாம் பேசினீர்கள், ஆனால் தொல்காப்பியரை பற்றி பேசுகிற பொழுது ஒரு அறிஞர் சொன்னார், சுவைகளில நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பாலிட்டு மெய்வாடு என்ற தொல்காப்பியர் அந்த அறிஞர் சொன்ன மோன சுவையை ஏன் தொல்காப்பியர் விட்டுவிட்டார் என்கிற சிந்தனையோடு நாம் அதை அணுகி பார்க்க வேண்டும். நான் அந்த அறிஞருக்கும் சொல்லுகிறேன், ஒருவேளை தொல்காப்பியர் பெருமகனார் அந்த சுவையை ஏன் விட்டிருக்கலாம் என்று சொன்னால், வள்ளுவனை நான் ஆதாரம் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இல்வாழ்க்கை என்பது அறத்தாற்றின் இல்வாழ்க்கை, ஆற்றின் புறத்தாற்றின் போவோய் பெறுவது எவன் என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். ஏற்கனவே சொன்னதை போல நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்கின்ற மெய்யல் தான் எட்டுதான் என்று தொல்காப்பியன் சொன்னான். அதனால்தான் நாம் அதை சார்ந்து வருகிற தமிழ் இனம் சார்ந்த படைப்புகள் எதுவாக இருந்தாலும் ஒன்பான் சுவை நமக்கு கிடையாது. ஏன் என்று சொன்னால் அது மாற்றாருக்குரியது, அதனால் தான் தமிழ் இலக்கியங்களே இடம்பெறவில்லை என்று சொன்னார். வந்திருந்த அத்தனை இலக்கண இலக்கிய அறிஞர்களெல்லாம் எழுந்து கரவொலி எழுப்பினார்களாம். அந்த சொற்பொழிவுக்கு யார் சொந்தக்காரர் தெரியுமா? இவர் நடிகர் என்ன பேச போகிறார்? இவர் அரிதாரம் பூசிவிட்டு மட்டும் பேசிவிட்டு செல்பவர், இவர் என்ன பேச போகிறார் என்று சொல்லிய அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த மேடையில தொல்காப்பியத்தை இலக்கணத்தை திருக்குறளை காட்டி முடங்கினார். மக்கள் திலகம் என்கிற ஒரு பட்டம் உங்களுக்கு தெரியும், அது யார் தந்தது என்று சொன்னால், இன்றைக்கு கற்கண்டு புத்தகத்தை நாம் படித்து வருகிறோமே, ஐயா தமிழ்வாணன் தந்தது. அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இருக்கிற நடிகர்களுடைய படங்களை எல்லாம் எடுத்து மடலை பருவம் பால்மணம் ஆறாத பிஞ்சு குழந்தைகளுடைய முன்னாலே நீங்கள் வையுங்கள், விரியுங்கள், அந்த இடத்தில் தலைவருடைய படத்தையும் வையுங்கள், அது எடுக்கிற கரம் எந்த படமாக இருக்கும் என்று சொன்னால், அள்ளி அள்ளி தந்திருக்கிற சொந்தக்காரர் வள்ளல் பொற்கரத்துக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் படமாக இருக்கும் என்று யாரும் சொல்லவில்லை. நடுநிலைமையா இருக்கிற செய்தியாளர் தமிழ்வாணன் சொன்னார். அப்படிப்பட்ட தலைவருடைய புகழுக்கு காரணம் எதுவாக இருக்கும் என்கிற தலைப்பில, கடமையே கருணையே என்கிற தலைப்பில் வந்திருக்கிற அத்துணை பேரும் சிறப்பாக வாதம் செய்பவர்கள். கடமையே என்கிற அழைப்பில் பல பாஸ்கர் அவர்கள் இங்கே உரையாற்ற வருகை தந்திருக்கிறார். தன் வாதங்களை திறமாக வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். கடமையே என்கிற தலைப்பில் உரையாற்ற வருகை தந்திருக்கிற சிறந்த பேச்சாளர், திறனாய்வாளர், இங்கே கடமையே என்கிற தலைப்பில் கடமையாற்ற வருகை தந்திருக்கிற மணி அவர்கள், அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்,
அற்புதமான இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டங்களில இலக்கிய உலகிலே முத்திரை பதித்து வரக்கூடிய நல்ல தமிழ் அரசு என்றே சொல்லலாம். தமிழில் ஒரு மின்னலாக இலக்கண இலக்கியத்திலே தேர்ந்தவராக இன்றைக்கு தமிழ் பணி செய்து வருகிறவர் அரங்க மின்னல் கருணையே என்கிற தலைப்பில் உரை நிகழ்த்த வந்திருக்கிறார். அதற்கு பிறகு சிவநந்தினி. படிப்பு வேறாக இருந்தாலும் கூட, துறை வேறாக இருந்தாலும் கூட, தமிழின்பால் தோய்ந்து இலக்கண இலக்கியங்களில் சொற்பொழிவு ஆற்றுவதிலே இன்றைக்கு தமிழகம் முழுமையும் உலா வந்து கொண்டிருக்கிற சிவநந்தினி அவர்கள் இங்கே கருணையே என்கிற தலைப்பில் உரை நிகழ்த்த வந்திருக்கிறார். இந்த நான்கு பேரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகழுக்கு கடமைதான், கருணைதான் என்கிற வாதங்களை இந்த அரங்கத்தில் வைக்க இருக்கிறார்கள். அவர்கள் வைக்க இருக்கின்ற ஆதாரங்கள், எடுத்துக்காட்டுகள் எல்லாம் பொய்யானதல்ல. தீபம் நான் பார்த்தசாரதி அவை தெரியும், அவையில் இருக்கிற அறிஞர்கள் உங்களுக்கு தெரியும், மகாத்மா காந்திகளிடத்தில், ஜவஹர்லால் நேருவிடத்தில், இந்திரா காந்தி இடத்தில் அதீத பாசம் பெற்றவர், அதீத அன்பு பெற்றவர், அவருடைய கொள்கைகள் எல்லாம் தன்னகத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் சொல்லுகிறார், எம்ஜிஆர் அவர்கள் திரையில தோன்றுகிற போது அதை பார்த்து கொண்டிருக்கிறானே குப்பனும் சுப்பனும் ராக்காயும் மூக்காயும், அதோ நம்மால் வந்துவிட்டான், இவன்தான் நம்மால் என்கின்ற எண்ணத்தை அவன் பெற்றான், பெறுவதற்கு புரட்சி தலைவர் காரணமாக இருந்திருக்கிறார். கலை உலகில் மட்டும் அந்த எண்ணம் இல்லை, திரைப்படம் பார்க்கிற போது மாத்திரம் அவனுக்கு அந்த எண்ணம் இல்லை. புரட்சி தலைவர் அறிந்தார், அவனுள் இவர் பாய்ந்தார், இவருள் அவர் திகழ்ந்தார். அரசியல் பயணம், கலை பயணத்தை விட்டு அரசியல் பயணத்துக்கு வருகிறார். வந்த பிறகு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்னவெல்லாம் நடித்தாரோ அவையெல்லாம் முழுமையாக்கும் அரசியல் துறையிலே நடத்தியிருக்கிறார். இந்த உண்மையை நான் சொல்ல தவறுவேனேயானால் இந்த உண்மை பொய்யாகி விடாது. இது உண்மை என்று சொல்லி ஒரு நாவலாசிரியர் தீபம் பார்த்தசாரதி சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு வரலாற்று நாவலாசிரியர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இதை விட வேறு ஆதாரம் நமக்கு தேவையா? அதன் அடிப்படையில் தான் இவர்கள் பேச இருக்கிறார்கள். தீபம் நான் பார்த்தசாரதி அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் தான் பேச இருக்கிறார்கள். இந்த தலைப்பு புரட்சி தலைவருக்கு புகழ் சேர்க்க வேண்டிய எண்ணம் இல்லை, உண்மையை சொல்ல போகிறார்கள். இவர்கள் சொல்லுகிற கூற்றுகளில் எது அதிகமாக இருக்கிறது, எந்த கருத்துக்கள் மேலோங்கிறது? அந்த அணியை விட, கருணையே என்கிற அணியை விட, கடமையே என்கிற அணியில என்ன வளமான கருத்துக்களை இங்கே வாதமாக வைத்திருக்கிறார்கள் என்பதை சோதனையிடுவதுதான் என்னுடைய பணி. ஆகவே அந்த வகையில் இந்த பட்டிமன்றத்திற்கு கடமையே என்கிற தலைப்பில் முதலாவதாக பட பாஸ்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். குழந்தையிலே ஒரு ஆணையடி பள்ளியிலே மிகச்சிறந்த ஒரு சிறிய அளவில் நான்காம் வகுப்பு படித்த ஒரு மாணவர் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு நாடக கம்பெனியிலே நடிக்க போய் அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து ஒரு திரையிலே வளர்ந்து ஒரு நடிகனும் நாடாள முடியும் என்று தேசத்திற்கு காட்டியவர் மக்கள் தலைவர் அவர்கள். தான் வறுமையில் வாடிய போதும் இந்த நாட்டு மக்கள், இந்த குழந்தைகள் ஒரு போதும் வறுமையில் வாடக்கூடாது என்பதற்காக சத்துணவு திட்டம் தந்த செம்மல் அவர். தான் பெற்ற துன்பம் பெறக்கூடாது இந்த சமுதாயம் என்று நினைத்தவர். அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய தாயார் அவர்கள் சத்தியபாமா அவர்கள் கும்பகோணம் பள்ளியிலே பிள்ளைகள் படிக்கிற போது வறுமையினால் பசித்துணியால் பிள்ளைகள் யாரிடமும் கையேந்து விடக்கூடாது என்பதற்காக அண்ணன் சக்கரவாணி அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் வீட்டினுள்ளே வைத்து பூட்டி விடுவார்களாம். அந்த நிலையில் அந்த தாயினுடைய கண்ணீர் வேதனை, என் குழந்தைகளுக்கு ஒரு வேளை கூட நல்ல உணவை வழங்க முடியவில்லை என்று கண்ணீர் விட்டு கதறுவாராம். நாடக கம்பெனியில் நடித்த பிறகு ஓரளவு வருமானம் வந்ததற்கு பிறகு தாய் மகிழ்ச்சி அடைந்தார். பின்னாளில் அதே தலைவன் தான் பசி என்று யார் வந்தாலும் அள்ளி கொடுத்தவர், தன் வீட்டிற்கு வருகிற ஒவ்வொருவரும் பட்டினியோடு செல்லக்கூடாது என்பதற்காக வாரி வாரி வள்ளை கொடுத்த வள்ளல் அவர். விவசாயி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. மேஜர் சுந்தரராஜன் அவர்களும் அந்த படத்தினுடைய இயக்குநர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாளை என்ன படப்பிடிப்பு செய்ய போகிறீர்கள், நாங்கள் நாளை நாம் உணவருந்துவதைப் போல ஒரு படப்பிடிப்பு செய்ய இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படியா, என் வீட்டிலிருந்து நான் உணவு நான் எடுத்து வந்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். நாளை என்ன உணவு, நாளை விவசாயிகளோடு சேர்ந்து கூழ் குடிப்பதாக ஒரு காட்சி எடுக்க இருக்கிறோம். அப்படியா என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறார்கள். அடுத்த நாள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 14 கேன்களில் கூழ் வந்து இறங்குகிறது. எல்லோரும் கூழ் என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அது கூழ் அல்ல, ஒரு அற்புதமான ஒரு பருத்திப்பால் வந்து இருக்கிறது. காட்சி எடுப்பதற்கு முன்பாக அங்கு வேலை செய்யக்கூடிய அத்துணை நபர்களையும் அழைத்து விட்டு, அத்துணை பேருக்கு முதலில் இந்த கூழ் இதை கொடுத்து விடுங்கள்,
பிறகு நாம் சாப்பிடுகின்ற காட்சி எடுக்கலாம் என்று சொன்னபோது, இல்லை இல்லை காலதாமதமாகிவிடும், நாம் எடுத்து விடலாம், இல்லை இல்லை அவர்களுடைய பசி நீங்கினால்தான் நம்முடைய பசி நீங்கும் என்று அந்த நிலையிலும் அத்துணை பேரையும் நேசித்த ஒரு மக்களினுடைய திலகமாக அவர் வாழ்ந்திருக்கிறார். அதனால்தான் தான் முதலமைச்சராகியதும் முதன் முதலாக செய்த திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கிய அற்புதமான திட்டம். ஒரு சமயம் கொல்கத்தாவில் நடைபெறுகிறது தமிழ்ச்சங்க கட்டிட திறப்பு விழா. அரசினுடைய பிரதிநிதியாக கொல்கத்தாவிற்கு சென்றிருக்கிறார். கட்டடம் திறக்க வேண்டும், அரசினுடைய விருந்தாளியாக அவருக்கு ராஜ்பவனிலே தங்க வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர் அங்கு தங்கவில்லை, எனக்கு இங்கு வசதிகள் போதாது என்று சொல்கிறார்கள். அங்கு கொல்கத்தாவைச் சேர்ந்த அதிகாரிகள் வியந்து போகிறார்கள், ராஜ்பவனில் இல்லாத வசதிகளா? இல்லை இல்லை, என்னை காண்பதற்கு அனிதனம் என்னுடைய தமிழ் மக்கள் வருவார்கள், நான் அவர்களோடு இருப்பதுதான். அந்த நேரத்தில் அவர் சொன்ன அற்புதமான வாசகங்கள் தான், நீங்கள் மாளிகைகளில் இருந்து நீங்கள் மக்களை பார்க்கிறீர்கள், நான் மக்களோடு மக்களாக இருந்து நான் மாளிகையை பார்க்கிறேன் என்று அந்த இடத்தில் அறிவித்த அற்புதமான தலைவன். உள்ளத்தில் உள்ளதை வெளியே சொல்லியிருக்கிறார். சிம்லாவிலே படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. சம்சாரம் அது மின்சாரம் என்ற படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடுமையான ஒரு குளிர், எம்ஜிஆருக்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலைதான். அந்த பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிற போதும் அந்த சம்சாரம் அது மின்சாரம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிற போது ஏவிஎம் சரவணன் அவர்கள் வருகிறார்கள். தலைவர் அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஒருவேளை குறித்த நேரத்துக்கு வந்து விடுவார்கள் என்று ஐயப்படுகிற போது ஏவிஎம் சரவணம் அவர்களுடைய அறையை தட்டி, என்ன தலைவர் அவர்களே நான் தயாராகிவிட்டு, நீங்கள் இன்னுமா தயாராகவில்லை என்ற போது அதிர்ச்சியில் உறைந்து போயினார்கள். அவர் திரைத்துறையில் இருந்த போதும் சரி, முதலமைச்சராகிய போதும் சரி, தன்னுடைய கலை வாழ்க்கையிலும் சரி, நேரம் தவறாமை என்கின்றதை பின்பற்றி ஒப்பற்ற ஒரே தலைவர் மக்கள் தலைவர் அவர்கள் தான். எந்த இடமாக இருந்தாலும் சரி, அது தன்னுடைய கடமையாக கொண்டார். மூன்று எழுத்தில் அது மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும், கடமை அது கடமை கடமை என்று பாடிவிட்டு மட்டும் செல்லவில்லை, கடமையாகவே வாழ்ந்து காட்டியவர் மக்கள் திலகம் அவர்கள். அவர் நாடக கம்பெனியில் நடித்த போது நலிவுற்ற கலைஞர்கள் எல்லாம் வந்து பார்க்கிற போது ஒவ்வொரு முறையும் அவர்கள் கேட்பதை விட பல மடங்கு அள்ளி கொடுத்தவர். அவருடைய சத்யா இல்லத்திற்கு சென்றாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்லூரிக்கு சென்றாலும் சரி, இன்னும் சொல்லவேனா அவர் பள்ளிக்கு என்று ஏராளமாக அற்புதமாக செய்திருக்கக்கூடியவர். இன்னும் இன்றைக்கு தமிழகத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்று உலக தமிழராட்சி நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்டதனால் சொல்கிறேன். இன்றைக்கு தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் மட்டுமே சாத்தியமானது. இன்றைக்கு உலகில் வேறு எந்த நாடுகளிலும் மொழிக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே மொழிக்கென்று ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இன்றைக்கு மொழியை ஆய்வு செய்யக்கூடிய அற்புதமான பணியை ஏற்படுத்தி கொடுத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை மறுக்க முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் மேடையிலே பள்ளி குழந்தைகளோடு பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு நிகழ்வுக்கு செல்கிறார். தமிழ்தாய் வாழ்த்து போடப்படுகிறது, ஒளிப்பேழையாக போடப்படுகிறது. நிறுத்துங்கள், ஒளிப்பேழை நிறுத்துங்கள், மாணவர்கள் எழுந்து நின்று பாடுங்கள். நம்முடைய தாய்மொழியை நாம் மதிக்காவிட்டால் யார் மதிப்பார்கள்? நாம் தான் மதிக்க வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை நாம் மாணவர்கள் தான் பாட வேண்டும் என்று சட்டம் இயற்றுங்கள் என்று அற்புதமாக அறிவித்த ஒப்பற்ற தலைவர் அவர்கள் மக்கள் திலகம் அவர்கள். மதுரையிலே நாடக கம்பெனியில் நடித்து கொண்டிருக்கிற போது ஒரு சமயம் எம்ஜிஆர் அவர்கள் தவறி விழுந்து கால் உடைந்து போய்விடுகிறது. கால் உடைந்து போன போதும் அந்த வலியோடு வேதனையோடு அடுத்த நாள் ஏற்று அந்த கதாபாத்திரங்களை எல்லாம் ஏற்று நடித்து காட்டுகின்றார். என் கால் உடைந்தால் பரவாயில்லை, நாடகம் தடைபட்டு விடக்கூடாது. பாருங்கள் கடமை உணர்வு, பாருங்கள் கடமை. என் கால் உடைந்தால் பரவாயில்லை, என்னை எதிர்பார்த்து என்னுடைய நடிப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நான் ரசிகர்களை ஒருபோதும் தமிழ் ரசிகர்களை ஏமாற்றி விடக்கூடாது என்பதற்காக அந்த வழியோடு பொறுத்து கொண்டும் நடித்து கொடுத்த ஒப்பற்ற தலைவர் அவர்கள். நடிகர் நாகேஷ் அவர்கள் தான் மேடையிலே ஒரு முறை அரசு விருது வழங்கக்கூடிய விழாவிலே பேசுகிற போது சொன்னார். அவர்கள் அற்புதமாக பதிவு செய்தார்கள், கிள்ளி கொடுத்த மனிதர்களுக்கு மத்தியில் அள்ளி கொடுத்தவர். அற்புதம், 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 அற்புதம். அவர் கிள்ளி கொடுக்கவில்லை, கிள்ளினால் தான் கொடுக்கவில்லை, கிள்ளி கொடுக்காமல் கிள்ளினாலும் கொடுக்காமல் அள்ளி அள்ளி கொடுத்த கொடை அவர், கொடை வள்ளல். அவர் நாடக குழுவிலே நடித்து திரைக்கு வந்துவிட்டார். திரையிலே வந்து ஒரு படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிற போது அங்கு விளம்பரம் ஒட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு வயதான முதிய தோற்றத்தில் அவர் வந்து ஒட்டி கொண்டிருக்கிறார். பார்க்கிறார், இவருக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டு மதுரையில் நாடகம் நடிக்கிற போது அந்த ஒட்டக்கூடிய கலைஞரவர் ராஜா பாட்டாக வேடமிட்டு நடித்தக்கூடியவர். அன்றைக்கு பார்த்து அன்றைக்கு கண்ணீர் விட்டு கதறியவர், கலைஞர்கள் ஒருபோதும் அழக்கூடாது என்று முதலமைச்சரானவரும் கலைஞர்களுக்கு என்று ஏராளமாக செய்து கொடுத்தவர். சென்னையில்
தன்னுடைய இரண்டாவது மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற போது அனுதினமும் அந்த ரிக்ஷா வண்டியில் அழைத்து கொண்டு போவாராம். ரிக்ஷா வண்டியில் அழைத்து கொண்டு போகிற போது ஒவ்வொரு மக்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாராம், உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது, என்ன பிரச்சனை என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்ன ஒவ்வொரு குறைகளையும் கேட்டுக்கொண்டு விட்டு முதலமைச்சரான பின்னர் அந்த ரிக்ஷா வண்டிக்காரர்களுக்கு கூட ஏராளமான சலுகைகளை செய்து கொடுத்தவர் நம்முடைய மக்கள் திலகம் என்பதை நாம் இன்றைக்கு போற்ற வேண்டும். கடமை இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். எங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், பெற்றாலான் பிள்ளையாக இருக்கட்டும், நாடோடி மன்னனாக இருக்கட்டும், எத்தனை பணக அடிமை பெண்ணாக இருக்கட்டும், ஆயிரத்தில் ஒருவனாக இருக்கட்டும், உலகம் சுற்று வாழ்வனாக இருக்கட்டும், எந்த படத்திலாவது கண்ணிய குறைவாக நடந்து கொண்டாரா? தாய்மார்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய மதிப்பை கொடுத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. பிள்ளைகளை கூப்பிட்டு ஒவ்வொரு படத்திலும் ஒரு கதையை நீதியை சொல்கிறார். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை, நல்ல நல்ல நிலம் பார்த்து ஒவ்வொரு பாடலும் சமுதாய நோக்கத்தோடு பொதுவுடைமை நோக்கத்தோடு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று கண்ணதாசன் பாடினார். இந்த மண்ணில், தமிழக மண்ணில் எத்தனையோர் பொது உடைமையை மலரச் செய்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த மண்ணில் பொது உடைமையை மலரச் செய்த ஒப்பற்ற ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவருடைய கடமை உணர்வு தான் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு தேவை 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 என்று சொல்லி வள்ளுவன் சொல்வானே, மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்வானே, மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டு வானுலகத்தில் தெய்வமாக இருந்து கொண்டு நம்மளை எல்லாம் வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம், அற்புதமான உரை. பல பாஸ்கர் அவர்களே, இந்த விவசாயி பற்றி பேசுனீங்க, நம்ம வண்டலூர் பக்கத்தில் பாலாஜி நடிகரும் திரைப்பட இயக்குனருடைய நிலங்கள் இருக்காங்க. நான் கூட சின்ன வயதில் இந்த உரிமை குரல் பார்க்குற பொழுது இவ்வளோ அற்புதமாக பசுஞ்சோலையாக இருக்கிறதே, ஒருவேளை எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற படப்பையில் இருக்குமோ, குன்றத்தூரில் இருக்கும் என்று நான் நினைத்து பார்த்தது ஒன்று. ஆனால் நண்பர் சொன்னார், இல்லை இல்லை, இது பாலாஜியினுடைய பண்ணை நிலம். அந்த இடத்துல நம்ம ஸ்ரீதர் ஐயா தான் அதனுடைய இயக்குனர், சித்ராலய கோபு தான் அவங்க தயாரிக்கிறாங்க. அப்போ ஸ்ரீதர் ஐயா வராங்க, ஐயா நாளைக்கு தோட்டத்துக்கு போகும்போது தலைவரை பார்க்குறாங்க, நாளை காட்சி உங்களுக்கு விளக்க வேண்டும், சொல்லுங்களே, நாளை உங்களுடைய விரோதிகள் உங்களுடைய வயலை எரிக்கிறார்கள். எந்த வயலை? நெல் வயலை. யாருடைய நெல் வயல்? பாலாஜியுடைய நெல் வயல். பணம் கொடுத்து விட்டு அவருக்கு முடித்து விட்டீர்களா? முடித்து விட்டோம், பரவாயில்லை, நாளை பார்ப்போம் என்று களத்துக்கு போகிறார்கள். புரட்சி தலைவர் எப்பொழுதும் சரியான நேரத்திற்கு வருவார் என்று சொன்னார் அல்லவா தம்பி பாஸ்கர் அவர்கள், அன்றைக்கு முன்னதாகவே போகிறார். அந்த படப்பிடிப்பு பணியாற்றுகிற தளத்தில் இருக்க அழைத்து, இந்த இடத்தில் படப்பிடிப்பு இன்றைக்கு இல்லை, பயப்படுகிறார்கள் இன்றைய செலவு என்ன ஆகியிருக்கும். பக்கத்தில் இருக்கிற தரிசி நிலத்தில் வைக்கோலை வைத்து நீங்கள் படமாக்க வேண்டும். அந்த வைக்கோல் கூட எப்படிப்பட்டது தெரியுமா? மாடு சாப்பிடக்கூடாது, மக்கி போயிருக்கணும், ஆடே சாப்பிடாம ஒதுக்கின வைக்கோலை நல்லா காய வைங்க, அதை கொளுத்துங்க, அதிலிருந்து படம் எடுக்கணும். அப்போ சொன்ன வார்த்தை தெரியுமா ஸ்ரீதர் ஐயா பதிவு பண்ணுறார், இந்த விவசாயி நிலத்தில் தன்னுடைய வேர்வை துளிகளை மண்ணிலே இன்று நெல்மணியாய் பார்க்கிறானே, அதை கொளுத்தி விட்டு நான் மக்களுக்கு நான் இந்த படத்தின் மூலம் ஒரு பொருளை சொல்லுவேனாலும் என்னை விட என்னை விட என்னை விட அப்படின்னு சொல்லி முடிப்பார். அப்படிப்பட்ட உணர்வாளர் விவசாயி. அதனால தான் பேருக்கு ஏற்ற மாதிரி விவசாயி. அந்த உரிமை குரல், தன்னுடைய உரிமை குரல், அதுதான் உச்சகட்ட காட்சி. பல பேர் சொல்லுவாங்க, தலைவர் குதிரையில் வரதுதான் உச்சகட்ட காட்சி, அதெல்லாம் நான் அதை சொல்லவே மாட்டேன். சொல்லுவார் ஒருவன் வருவான், இவர் பயிரிட்டிருக்கொண்ட நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வார், ஆக்கிரமிப்பு செய்யும் போது குரல் எழுப்புவார், எனக்கு என் தாய் பாலூட்டி வளர்த்தார், இந்த நிலத்தாய் என்னை சோறுட்டி வளர்க்கிறார், இந்த நிலத்தாயின் மேல் அன்னியன் கால் படுமானால் நான் எடுப்புகிற ஒவ்வொரு உரிமை குரலும், எந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் சொந்த நாட்டில் அடிமைப்பட்டு கிடக்கிறானோ அவனுக்கு இது உரிமை குரல் என்று சொல்லுவார். அது எங்கு பொருந்தும் என்று உங்களுக்கு தெரியும். நிலத்தையும் விட்டுக் கொடுக்காமல், பெற்ற தாயையும் விட்டுக் கொடுக்காமல், இந்த நாட்டையும் விட்டுக் கொடுக்காமல் வளர்த்தவர் தான் புரட்சி தலைவர். அது கடமையா கருணையா இரண்டும் சேர்ந்து வருகிறதா பின்னால் பார்ப்போம். கருணையே என்கிற தலைப்பில் அரங்க மின்னல் அவர்கள் வருகிறார்கள், வாருங்கள், அரங்கம் கரவொலி தருக, உங்கள் கருத்தை தாருங்கள். சைக்கிள்ல ரெண்டு பேர் போனா குற்றம்னு சொன்னாங்க ஒரு காலத்துல. ஒரு ஏழை எளிய மக்களோட சிரமம் அவருக்கு தெரியுது பாருங்க. சைக்கிள்ல ரெண்டு பேர் போனா ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறாரு, அவரோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அவர் எப்படி கூட்டிட்டு போவாரு?
அப்ப இருவரும் போலான்னு அந்த அடிப்படை மக்களுடைய சிரமம் தெரிந்து கருணையோடு ஒரு தீர்ப்பளித்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். பள்ளி சிறார்களுக்கு காலுக்கு செருப்பு தந்தார், வாய் கழுவ பல்பொடி தந்தார், சத்தான சத்துணவை வயிற்றுக்கு தந்தார், சமத்துவம் தருகிற சீருடையை தந்தார். அருமை 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 அருமை. இப்படி பல சத்திய செயல்களை தன்னுடைய கருணையால் நிகழ்த்தி காட்டிய அருளாளர் அவர். கோடியில ஒருத்தர் பிறந்து கொடுப்பாரு தர்மம்ன்றது உடுமலை நாராயண கவியோட கவி. அந்த கவியை பாடி நடிச்சது என் எஸ் கிருஷ்ணமும் டி எம் மதுரமும். அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த கவி வரிகளுக்கு நீங்கள் யாரை உதாரணமாக சொல்லுவீர்கள் என்றால், நாங்கள் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை தான் உதாரணமாக சொல்லுவோம் என்பது அவர்களுடைய வாக்கு. சரியான உதாரணம் சரியான நேரத்தில். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பலகாரம் செஞ்சவ வீட்டுக்கு 10 தடவை போனாக்கா பங்கம் தாங்காம அவளே பாதி புட்டு தந்தாளான். நல்லதா இருக்கு. அந்த மாதிரி கொடுக்கிறவள் இல்ல எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவர் நடித்தால் துள்ளல், கொடுத்தால் வள்ளல் என்று வாழ்ந்தவர். அற்புதம் அற்புதம் அற்புதம். அதனால தான் அவரை நம்ம மக்கள் அவங்க வீட்டு பிள்ளையா பார்த்தாங்க. மக்கள் மாத்திரமா பார்த்தாங்க, கவியரசு கண்ணதாசன் பாக்குறாரு பாருங்க, ஒரு குழந்தையா பாவிச்சு அன்பு உள்ளம் கொண்டவர்களை மாத்திரம்தான் நம் மனது குழந்தையாக பார்க்கும். தமிழக மக்கள் தங்கள் வீட்டு பிள்ளையாக யாரை பார்த்தார்கள்? புரட்சி நம்முடைய எம்ஜிஆர் அவர்களை அல்லவா? அழகான ஒரு தாலாட்டு கவிதையை கண்ணதாசன் அவர்கள் வடிக்கிறார். தங்க நிற தொட்டில் இல்லை, தாமரை பூ மஞ்சம் இல்லை, அங்கமெல்லாம் தங்கம் என அவதரித்தாய் தாலேலோ, மக்கள் திலகம் என்றும் மன்னாதி மன்னன் என்றும் தக்க பெயர் பெற்றவனே, சந்தியாதன் மகனே, கால மகள் கண் திறந்தால் கலைமகளும் மனது வைத்தால், ஆலமரம் போல் நீ ஆலமரம் போல் நீ அறம் வளர்த்தாய். என்ன செஞ்சாரு? அறம் வளர்த்தார், கண்ணியம் வளர்த்தார், கருணை வளர்த்தார். இந்த நாட்டினிலே வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் என்று சொன்னார். ஆனா உண்மையிலே அதை செஞ்சது யார் தெரியுமா? நம்ம எம்ஜிஆர் தான். பார்க்கிற ஏழை எளிய மக்கள் அத்தனை பேரையும் பார்த்தவுடன் அவர் கேட்கிற முதல் வார்த்தை, சாப்பிட்டீங்களான்? வடலூர்ல அணையா அடுப்பு எரியற மாதிரி எப்பவுமே எம்ஜிஆர் அவர்களுடைய இல்லத்துல அணையாத அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? அப்படி ஒரு கொடையுள்ளம் கொண்ட ஒரு மனது படைத்தவர். அந்த சிவந்த மேனியின் சிறிய இதயத்திற்குள் அப்படி ஒரு பறந்து விரிந்த மனப்பான்மையோடு வாழ்ந்திருக்கிறார். ஏன் இப்படி ஒரு மனப்பான்மை அவருக்கு மாத்திரம் வந்தது? எங்கிருந்து வந்தது? அவருடைய கடமையை மாத்திரம் இந்த தேசம் கண்டிருந்தால், அவருடைய கடமையை மாத்திரம் இந்த தேசத்திற்கு அவர் வெளிப்படுத்தி இருந்தார், அவரை ஒரு கட்சியின் தலைவராகவோ ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு அரசாங்கத்தை வழிநடத்துவராகத்தான் நம்ம பார்த்திருப்போம். அதையும் தாண்டி தமிழக மக்கள் அவரை தெய்வமாக நினைக்கிறார்கள் என்றால், அவருடைய கருணையை பார்த்த காரணத்தினால்தான், அவரிடமிருந்த கருணை வெளிப்பட்டதனால்தான். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்ப ஹீரோவா தெரிவாரு அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, அவருடைய கடமையை ஆற்றும் போது இல்ல, அந்த அப்பாவோட கருணையோட அந்த பிள்ளைங்க எப்ப பாக்குறாங்களோ அப்பதான் அந்த அப்பா வந்து ஹீரோவா தெரிவாரு அந்த பிள்ளைங்களுக்கு. அவனுடைய கருணையை பார்க்கும் பொழுதுதான் அவனை ஒரு ஹீரோவா நினைக்கும். அப்படிதான் நம்ம கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை ஒரு இதய தெய்வமாக மக்கள் பார்த்தார்களே ஆனால், அவருடைய கருணைதான் அதற்கு காரணம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரை நாம் எப்படி தெய்வீக நிலைக்கு உயர்த்தி பார்க்கிறோமோ, அப்படி மக்களின் பசி தீர்த்த இந்த கோமகனை குலதெய்வமாக மக்கள் பார்க்கிறார்கள். ஏன்னா கட்சி மாநாடு நடக்குது, அடிமட்ட தொண்டர்கள்லாம் இரவு நேரத்துல அந்த கட்சி மாநாட்டு பந்தலிலேயே படுத்து உறங்குகிறார்கள். இரவு நேரத்துல படுத்து உறங்குறவர்களை பத்தி மறுநாள் காலையில என்ன செய்வாங்கன்னு யாரும் நினைச்சு பாக்குறது இல்ல. ஆனா இவர் என்ன பண்ணிட்டு போவார்? எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுக்கு தேவையான சிற்றுண்டியை ஏற்பாடு செய்து விட்டுத்தான் அந்த இடத்தை விட்டு நகருவாராம். அப்படி ஒரு கருணை உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அவர். சரி, மக்கள் மீது மாத்திரம்தான் இவருடைய கருணை இருந்ததா? ஏன்னா ஒரு மிகப்பெரிய தேசியவாதியாக இருந்திருக்கிறார், காந்தியவாதியாக இருந்திருக்கிறார். 1940 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் கூட அப்படி ஒன்றும் சூடுபிடிக்காத சூழல் இந்திய தேசத்திலே. அந்த 1940 அவருக்கு திருமணம் நடக்கும் பொழுது கதராடையைத்தான் தான் உடுத்துவேன் என்ற உறுதி கொண்ட நெஞ்சோடு இருந்திருக்கிறார். காந்தி மகானின் அகிம்சை கொள்கையையும் அறத்தையும் கருணையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு வந்தவர் தான் இவர். ஏன் இவருக்கு மாத்திரம் அப்படி ஒரு கருணை உணர்வு வந்தது என்றால், அடிபட்டு நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டு தன் சிறு வயதிலே வளர்ந்து நல்லவர்களுக்கு நடக்கிற துன்பமெல்லாம் நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்பார்கள் போல,
அங்கே மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலே தொடர் வண்டியிலிருந்து எட்டு உதைத்து தள்ளப்பட்ட பொழுது இந்த மக்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகமும் உறுதியும் அவர் நெஞ்சலே எப்படி வந்ததோ அப்படி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியுடைய சகோதரி அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பொழுது இனி இந்த தேசத்தில் யாருக்குமே புற்றுநோய் வரக்கூடாது, அவர்களுக்கு நம் கை உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு எப்படி எண்ணம் வந்ததோ அப்படி நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் சிறு வயதில் தான் பட்ட துன்பங்களை என் தேசத்து பிள்ளைகள் யாருமே படக்கூடாது என்கிற எண்ணம் அவருக்கு வந்தது. இன்றைக்கு எப்படி இருக்கு தெரியுமா சமுதாயம், என் வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே தெருவுல போய் நடுவுல நின்னு எட்டி பார்ப்பேன் எத்தனை வீட்டுல லைட் எரியுது எத்தனை வீட்டுல லைட் எரியல. அனுபவம் பாருங்க நம்மால யாராவது தான் பட்ட துன்பங்கள் இந்த தேசத்தில் தனக்கு பிறகு யாருமே படக்கூடாது என்ற உள்ளம் கொண்டதுதான் கருணை உள்ளம். அதனாலதான் கோடியிலே ஒருத்தர் பிறந்து கொடுப்பாரு தர்மம்னு சொன்னாங்க. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் அவர். அவருடைய புகழ் நிலைத்து இன்றளவும் நிற்கிறது என்றால் அவருடைய கருணை பேசப்பட்டதனால்தான். இந்திய சீன போர் நடக்குது, போர் நடக்கிற போதே அவங்களுக்கு நிதி உதவி, அந்த போரிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி கொடுத்து அனுப்பணும். முதல் ஆளாக தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து 75,000 பணத்தை அனுப்பியவர் நம்முடைய முதல் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். எதையுமே யாரும் செஞ்ச பிறகு நாம செய்வோமே, மற்றவங்க கொடுத்த பிறகு நாம கொடுப்போமே என்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததில்லை. எங்கேயாவது ஒரு நேரத்துல அவரே கூட அவருடைய கடமையை வந்து செய்யறதுல வேற வேற குறுக்கீடுகள் அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கருணையை அவர் செய்யணும்னு நினைக்கும் பொழுது எந்த குறுக்கீடும் அவருக்கு வந்ததில்லை. கொடுக்கணும்னு நினைச்சா அடுத்த கணமே கொடுப்பார். மாறி வழங்குவதை போல் வாரி வழங்கியவர் தான் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்கிற எண்ணத்தை கடைசி வரையில் தன்னகம் வைத்திருந்த மனிதர் அவர். ஈழத் தமிழர்களுக்காக இன்னரும் பாடுபட்டவர். மக்களுக்கு மாத்திரமா, தமிழ்நாட்டு மனிதர்களுக்கு மாத்திரமா, தமிழ் தாய் தமிழ் அன்னைக்கும் இவருடைய கருணை ஒப்பற்ற கருணையாக இருந்ததனால்தான் தஞ்சையிலே தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவினார். மதுரையிலே 5ஆம் உலகத் தமிழ் மாநாட்டை சேமமுறை நிகழ்த்தேற்றி காட்டினார். தமிழையும் தமிழ் தாயையும் கருணையுள்ளத்தோடு பார்த்த தலைமகனாம் தமிழ் மகனாய் வாழ்ந்தவர் இவர். இவருடைய கருணை உள்ளம்தான் இன்றளவும் தமிழக மக்களின் இதயத்தில் இவரை தெய்வமாய் வைத்திருக்கிறது. இப்படி மக்களின் கருணையோடு நிகழ்ந்து வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றி நினைவு கூறுவதற்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்ட நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நல்ல நல்ல வாதங்களை முன்வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். பொன்மன செம்மல் அவர்கள் நிதி தந்திருக்கிறார். மனிதர்களுக்கு மானுடர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளை செய்வதற்கான திட்டங்களை தீட்டியிருக்கிறார். இவையெல்லாம் எதனால் வந்தது என்று சொன்னால் அவர் கடமையை ஆற்றுவதற்கு கருணை அவருக்கு இருந்திருக்கிறது. ஆக கருணைதான் அவருடைய புகழில் விஞ்சி நிற்பது, அப்புகழுக்குரிய முதன்மை காரணம் என்று சொல்லியிருக்கிறார் அரங்கமின்னல். நடிக்கிற போது கூட பார்வையாளர்களை அடிமைப்பின் ராஜஸ்தான் மாநிலத்திலே நடக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பேசுகிற மொழி இவருக்கு தெரியாது. இவர் ஒரு நடிகர், படம் எடுக்கிறார்கள், ஆங்கிலத்தாலே படிக்கிறார். ராஜஸ்தான் மாநிலத்திலே வறட்சி, நான் பாலைவனத்திலே சொல்லவில்லை மாநிலத்தில். ஏன் நடுவர் எப்படி சொல்றார் பாலைவனத்தில் வறட்சி தானே இருக்கும்னு, இல்லை நாட்டில் வறட்சி. அப்போ பார்த்த மாத்திரத்தில் தனி நேர்முக உதவியாளர் அழைத்து நாளை நாம் திட்டமிட்டபடி படப்பிடிப்பு நடக்க வேண்டும், நாம் செல்ல வேண்டிய இடம் இது என்று சொல்லுகிறார். காலை புலர்கிறது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விரைகிறார் ராஜஸ்தான் சட்டமன்ற தலைமைச் செயலகத்திற்கு. 50,000 ரூபாய் தருகிறார், மீண்டும் படப்பிடிப்பில் வருகிறார், கலந்து கொள்ளுகிறார். மறுநாள் செய்தி, அரசு செய்தி சொல்லுகிறது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள், ராஜஸ்தான் வறட்சி நிதிக்காக ₹50,000 தந்தார் என்று படப்பிடிப்பு குழுவினர் செய்தித்தாளை பார்த்து புரிந்து கொண்டார்கள். ஆகத்தான் இந்த கரம் கொடுப்பதை இந்த கரம் அறியாத சொந்தக்காரர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் திலகம். அப்படிப்பட்ட பொன்மன செம்மலை மக்கள் திலகத்தினுடைய கருணை அளப்பரியது என்று சொன்ன அரங்க மின்னலை தொடர்ந்து, இல்லை இல்லை அந்த கருணை வந்தாலும் கூட செயல்படுத்துவது தலைவனுக்கு ஏற்படுகிற ஒரு கடமைதானே, அந்த கடமையில்தான் புரட்சி தலைவர் மிளிர்ந்திருக்கிறார், புகழில் விஞ்சி இருக்கிறார் என்பதை சொல்லுவதற்கு தம்பி கோ மணி அவர்களை அன்புடன் அழைக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மும்மொழி கொள்கை, மும்மொழி என்று சொல்லப்படுகிற கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு
என்கிற முக்கொள்கையை இந்த உலகம் அறியும். நான் பயந்தே போயிட்டேன், எங்கடா இப்படி போறாரு அப்படின்னு. மும்மொழி கொள்கையை விளக்கி தமிழும் ஆங்கிலமும் இந்த நாட்டை இருக்கலாம் என்று பறைசாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. அவர் சொன்ன முக்கொள்கைகளில் மூத்த கொள்கையாக முதல் கொள்கையாக வைத்தது கடமை. அந்த கடமையை ஆற்றுவதற்கு அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிற்பாடு அவர் ஆண்ட காலங்கள் அத்தனையும் நீங்கள் பாருங்கள். அவர் வடித்த, அவர் கையில் செங்கோல் வைத்து ஆண்ட அத்தனை திட்டங்களும் இந்த நாட்டிற்கு மிக பயனுள்ள திட்டங்களாக இந்த உலகம் பேசுகிறது. சத்து மாவு என்ற ஒன்று, கருவிலே இருக்கிற குழந்தைகள் கூட சத்தோடு வளர வேண்டும் என்பதற்காக சத்துணவோடு அதற்கு முன்பாக சத்து மாவு என்கிற ஒரு தலை சிறந்த திட்டத்தை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கருவிலே இருக்கும் குழந்தைக்கு கூட தாயன்போடு நல்ல திட்டங்களை வடிவமைத்தவர் எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள். இன்றைக்கு எம்ஜிஆருடைய நூற்றாண்டை உலகமே வியக்கிற அளவுக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. ஓராண்டு முழுக்க நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்கிற உத்தியை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதுக்கு யாருக்குன்னா தந்தை பெரியாருக்கு. தந்தை பெரியார் அவர்களுக்கு இந்த அரசு காணிக்கை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் சொன்னார், அண்ணாவின் வழியில் செயல்படுகிற இந்த அரசும் தந்தை பெரியாருடைய நூற்றாண்டு விழாவை அந்த ஆண்டு முழுக்கும் நடத்தும் என்று அரசாணை வெளியிட்டு நடத்தி காட்டியவர் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள். அது மாத்திரமல்ல தோழர்களே, பாரதிக்கு நூற்றாண்டு விழாவை நடத்தினார், திருவிக்கா அவர்களுக்கு நூற்றாண்டு விழா நடத்தினார். தேடி தேடி தமிழ் கவிஞர்கள் எவரவருக்கு நடத்த வேண்டுமோ அவரவர்களுக்கு செம்மையாக நடத்திய பெருமை எம்ஜிஆர் அவர்களை சாரும். இன்னொரு மிக முக்கியமான ஒரு சம்பவம், கோட்டை கொத்தளத்திலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வாகனம் கடந்து செல்கிறது. அப்பொழுது ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் ஒரு பச்சை குழந்தைய கையில தூக்கிட்டு ஓடுறார். எம்ஜிஆர் அவருடைய பாதுகாப்பு வாகனம் முன்னாடி போயிடுச்சு. சாலையில ஓரமா அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிற பெரியவரை பார்த்து இவர் குழந்தைய கடத்திக்கிட்டு போறாருன்னு நினைச்சு உடனே எம்ஜிஆர் காரை நிறுத்து காரை நிறுத்து அவனை மாதிரின்னு சொல்லி காரை நிறுத்து அந்த அவரை மறிச்சிட்டாங்க. மறிச்சு பார்த்தா அவர் முகத்துல சாரசாரியா தண்ணி ஊத்துது. என்னப்பா என்ன ஆச்சு, என்ன குழந்தை என்ன பண்றேன்? ஐயா, இது என்னுடைய குழந்தை, உடம்பு சரியில்லையா, என்னன்னே தெரியல, குழந்தை வாயிலேருந்து தண்ணியா ஊத்திட்டு இருக்கு, கண்ணை திறக்கவே மாட்டான், தொட்டு பார்த்தா அப்படி கொதிக்குது. உடனே பின்சீட்டில் தான் முதலமைச்சர் அமர்வார். அந்த முதலமைச்சர் வாகனத்தில் முன்னாடி போன பாதுகாப்பு படை வீரர்கள் கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்தோம்னா முதலமைச்சர் வாகனத்தை காணோம். பதறி போயிட்டாங்க அத்தனை பேரும். இவர் திரும்பி ஜிஹெச்சுக்கு வீடு வண்டியேன்னு அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்து பாக்கெட்டில் 10,000 ரூபா பணம் வச்சு அப்படியே எடுத்து எண்ணி பார்க்காம கொடுத்தாரு. பார்த்துன்னு சொல்லி மறுநாள் அலுவலகத்திற்கு வந்ததும் அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆ ஐயா, சரியாயிடுச்சுங்க, நல்லா சுகமாயிடுச்சு, வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டோங்கயான்னு. சரிங்க, பார்த்துக்குங்கன்னு வச்சுட்டார். இப்போ சொன்னார், அதாவது கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு கூட வாழ வழிகாட்டும் இறைவன் நாம் என்று நாம் படித்திருக்கிறோமே, தன் நாட்டில் வசிக்கிற வாழ்கிற மக்கள் எந்த துயரத்திலும் அகப்பட்டுவிடக் கூடாது என்று நேசிக்கிறவன் எவனோ அவன்தான் தலைவன், அவனால் தான் சரியாக கடமையை ஆற்ற முடியும். அதை செய்து காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டை இதற்கு முன்பாக ஆண்டவர்கள், அவருக்கு முன்பாக ஆண்ட அறிஞர்கள் அமைச்சர்களை கௌரவித்தார். கக்கன் மிகச்சிறந்த அமைச்சராக காமராஜர் ஆட்சி காலத்தில் பணியாற்றியவர். அவர் வீட்டினுடைய வாடகை 178 ரூபாய், அது அவரால் தர முடியல. அவர்களுடைய மனைவி போய் எம்ஜிஆர்ட்ட உதவி கேட்கிறாங்க, அம்மா நீங்க வந்து கேட்கலாமா, ஒரு கடுதாசி போட்டிருந்தா நானே வந்து செஞ்சிருப்பேன் சொல்லி மாத 4,000 ரூபாய் உதவித்தொகை அவர்களுக்கு வழங்குற மாதிரி திட்டத்தை தீட்டி அவர்கள் வசித்து வந்த வீட்டை அவர்களுக்கு சொந்தமாக்கி கக்கன் வாழ்நாளில் இறுதி காலம் வரைக்கும் அவருக்கு பிள்ளையாக இருந்து சேவை செய்தவர் கடமையாற்றியவர் எம்ஜிஆர். அதை மட்டும் இல்லைங்க, அவர் வந்து இது மாதிரி ஆட்சி பொறுப்பில் இருந்தார், அவர் சினிமாவில் வரும்போது சாந்தகுமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பனை கலைஞர் அவருக்கு, சாந்தகுமாரி தான் அவங்க எம்ஜிஆர் அவங்களுக்கு மேக்கப் போட்டவங்க. அந்த ஒப்பனை கலைஞர் ரொம்ப வறுமையில் வாடுறாங்கன்னு ஏதோ ஒரு மாத பத்திரிகையில் ஒரு பெட்டி செய்தியாக போட்டிருந்தாங்க. ஒரு பெட்டி செய்தி
அதை பார்த்துட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் நலிவுடைந்த கலைஞர்களுக்கு வழங்குகிற உதவித்தொகை அவர்களுக்கு வழங்கணும்னு சொல்லி அந்த திட்டத்துக்கு வழங்குற நிதி ஒரு குறைவா இருந்த நிதி, அந்த நிதியை நீட்டிச்சு அவங்க ஒருத்தருக்கு மட்டும் இல்ல என்னென்ன கலைஞர்கள் இருந்தார்களோ அந்த கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் நிதியுதவியை வழங்கியவர், கடமையாற்றியவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்படி எண்ணற்ற திட்டங்களை நாம் சொல்லலாம். மதுரையில் 5ஆம் தமிழ் உலக தமிழ் மாநாடு, அடேப்பா இதுவரைக்கும் அந்த மாநாட்டை விஞ்சிரா மாதிரி ஒரு மாநாடு நம்மளால் நடத்த முடியுதா? அந்த அளவிற்கு மிகச்சிறப்பாக நடத்தி காட்டியவர் எம்ஜிஆர் அவர்கள். நிறைவாக ஒரே ஒரு வரியில் சொல்லிவிடுகிறேன், அவரது இளமை காலத்தில் சாப்பாட்டிற்கு வழி இல்லை, அவர் இறுதி காலத்தில் சாப்பாடு சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை, இப்படிதான் வாழ்ந்தார் மரியாதைக்குரி எம்ஜிஆர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கனிவோடு நெஞ்சமெல்லாம் உருகுகிற நடையோடு மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் ஆற்றிய கடமைகளை அடுக்கடுக்காக ஆற்றி நம்மிடத்தில் அற்புதமான எடுத்துக்காட்டுக்களை எல்லாம் ஆதாரங்களை எல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார். மதுரை உலகத்தமிழ்ச்சங்கம் அமைத்தார் மதுரையிலே என்று சொன்னார். பேராசிரியர் டாக்டர் நா சஞ்சீவி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர்களை பற்றியும் நன்கு அறிவேன் வரலாற்று குறிப்புகளில். பின்னால் வரப்போகிறவர்கள் நான் உயிரோடு இருந்தால் இவருக்கு பிறகு நான் அறியக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு படிக்காத 3ஆம் வகுப்பு வரையிலே படித்த புரட்சி தலைவர், தொழில் வாய்ப்பு இந்த மக்களுக்காக அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு முன்னால் சொல்லுகிறார், சத்துணவு திட்டம் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய வளமான ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்காக புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்ட திட்டம் என்று நான் கருதி கொண்டிருந்தேன். அதற்கு மேலாக பள்ளியிலே படிக்கிற மாணவர்களை சத்துணவு கொண்டு அவனை சமன்படுத்தினார் அறிவில. அதன் பிறகு அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டாமா என்கிற நிலை எங்களை போன்ற அறிஞர்கள் மத்தியில் எழுந்தபோது புரட்சி தலைவர் தொழிற்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை கொண்டு வந்தார். சரி, பள்ளி முடித்த பிறகு தொழிற்கல்வி மட்டும் போதுமா, அதோடு நின்றுவிட்டால் போதுமா, சமூக வளர்ச்சி மேல் நோக்கி செல்ல வேண்டாமா என்று நாங்கள் நினைத்த பிறகு அவர் சொல்லுகிறார், நாங்கள் நினைத்த பிறகு பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்தார். எப்படிப்பட்ட பல்கலைக்கழகங்கள்! இன்றைக்கு உலகமெல்லாம் புகழ் பரப்புகிற கனவு நாயகனை உருவாக்கிய, ஏவுகணை நாயகனை உருவாக்கிய அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை புரட்சி தலைவர் கொண்டு வந்தார். தெரசா பல்கலைக்கழகத்தை மகளிருக்கு என்று பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தார். 6 பல்கலைக்கழகம் அதோடு விட்டாரா? ஊர்புறத்தில் இருக்கிறவன் நகரத்துக்கு வர முடியாது, வாய்ப்புகள் குறைவு, அவனை தேடி சென்று தொழில்நுட்ப கல்வி பயிலகங்களை பாலிடெக்னிக் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் அழைத்து இலவசமாக உரிமை தந்தவர் தான் புரட்சி தலைவர். இது கருணை என்று சொல்லுவதா, கடமை என்று சொல்லுவதா? ஒரு சமுதாயம், வருங்கால சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானே அவன்தான் தலைவர். நாளைய தலைமுறைகளை நினைத்து செயலாற்றுகின்றானே அவன்தான் தலைவர், அவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அற்புதமாக சொன்னார், ஊட்டியில நவரத்னம் படம் நடக்கு, இது கடமையா கருணையா? நான் வைக்க விடுறேன், நாகராஜன் ஐயா தான் அது இயக்குனர். தொட்டவிட்டா ஊட்டியில பெரிய சிகரம், அதுதான் ரொம்ப குளிர் எடுக்கிற சிகரம். தலைவர் வந்துட்டார், மகிழ்வுந்தலை கார் கண்ணாடி இறக்கல, அப்படி இறக்கி பார்க்கிறார். தலைவராலேயே அந்த குளிரை தாங்க முடியல. தலைவர் ஏற்கனவே மேல என்ன வச்சிருக்காரு, தொப்பி வச்சிருக்கார். தொப்பி இருந்தாவே ஒரு கதகதப்பு இருக்கும். அவராலே முடியல, கதவை இறக்கி மேலே அறைக்கு போறார். நண்பரை அழைக்கிறார், 30 மணி நேரம் அந்த படக்குழுவினருக்கு குளிரை தாங்கக்கூடிய கம்பளி வந்து இறங்குகிறது. இதை கடமை என்று சொல்லுவதா, கருணை என்று சொல்லுவதா? யாரோ ஒரு தயாரிப்பாளர், யாரோ ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர் இவர் தான் என்று நினைக்கிறேன், நவரத்னத்தினுடைய படத்தினுடைய தயாரிப்பாளர். ஆனால் நம்மோடு சேர்ந்து பணியாற்றுகிற தொழிலாளர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்குகிறதே, அது கருணையா கடமையா? இன்றைக்கு சத்யா படப்பிடிப்பு நிலையத்தினுடைய பங்குதாரர்களாக இவர் வாங்குகிற பொழுது, இன்னொரு படப்பிடிப்பு நிறுவனத்தின் வந்து வாங்கும் போது இவர் மட்டும் பங்குதாரர் அல்ல,
இவரோடு உழைத்த அனைத்து தொழிலாளர்களையும் பங்குதாரராக்கிய படப்பிடிப்பு நிலையம் தான் சத்யா படப்பிடிப்பு நிலையம். உண்மை யாருக்கு தெரியும்? கேட்டால் புரட்சி தலைவருடையது என்று சொல்லுவார்கள். தன்னுடன் பணியாற்றிய தொழிலாளர்களை பா நீலகண்டனை பற்றி தம்பி சொன்னார். இது கடமை என்று சொல்லுவதா, கருணை என்று சொல்லுவதா? இரண்டிலும் இணைந்திருக்கிற பொன்மனச்செம்மல் இல்லை ஐயா இல்லை, நீங்கள் நன்றாக ஆய்ந்து பாருங்கள் என் பேச்சு வருகிறது என்று சொல்லி பொழிவாற்ற சிவநந்தினி அவர்கள் வருகிறார்கள். அத்தனை பேரும் பேசினார்கள். சத்துணவு தந்திட்ட சரித்திர நாயகன், மக்கள் திலகம், பொன்மலை செம்மல், புரட்சி தலைவர், மக்களின் நாயகன், ஏழைகளின் தலைவன், ஏழைகளின் தெய்வம், இளைஞர்களின் தலைவன் என்று எத்தனையோ பட்டங்கள் கொடுத்தீர்களே, இவையெல்லாம் அவருக்கு எப்படி கிடைத்தது? கடமை உணர்வோடு நேர்மையோடு மக்களை யாரையும் பார்க்காம நான் உண்டு என் வேலை உண்டு பார்த்ததுனால எம்ஜிஆருக்கு கிடைத்த பட்டமா? அது நிச்சயமாக கிடையாது. மக்கள் அத்தனை பேரையும் கடமை என்பதை தாண்டி கருணை உள்ளத்தோடு என் தாய், என் தந்தை, என் சகோதரன், என் சகோதரி, என் நண்பர்கள் என்று தனது உறவாக நினைத்து பாடுபட்டாரே, உழைத்தாரே, அதனால் கிடைத்த பெயர்கள் தான் இத்தனை பட்டங்களும். இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் காணாம போச்சோப்பா, அவ்வளவு அழகா கொண்டு வந்தாங்க. ஏன்னா கடமை என்பது இருக்கும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. உலகம் ஒரு நாடகம் மாரி, அதில் நீ ஒரு நடிகன், நான் ஒரு நடிகன் நடித்து காட்டும் மக்கள் மத்தியில் உண்மையிலேயே நடிக்காமல் வெற்றி பெற்ற நடிகர் என்று பட்டம் பெற்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். திரைப்படம் என்றாலே, ஊடகம் என்றாலே இந்த மது பத்தி குறிப்பிடுவதும் மதுவை காட்டுவதும் தான் ஒரு காட்சி. புரட்சி தலைவர் எத்தனையோ படங்கள் எடுத்து விட்டார், ஆனால் மது குடிக்கிறத பத்தியோ மது பழக்கத்தை பத்தியோ அவர் காட்சி எடுத்தது கிடையாது. அவர் நினைத்திருக்கலாம் ஒருவேளை எம்ஜிஆர் கடமையோட, ஏன்னா கடமைதானே திரைப்படங்கிறது, ஒரு நடிப்பு தொழில், அவர் கடமையாக நினைத்திருந்தால் அந்த காட்சியை அவர் நடித்திருக்கலாம். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. காரணம், என்னை பார்த்து என் மக்கள், என் உறவுகள் தீய பழக்கங்களை பின்பற்ற கூடாது, அதனால் அவர்கள் உயிர்கள் பிரியக்கூடாது என்ற கருணை உள்ளம், அதனால் தான் இன்று வரை திரைப்பட துறையில் தனக்கென்று முத்திரை பதித்து இருக்கின்றார். அவர் நடித்த படத்தில் இருந்து பாடல்கள் ஏறாம சொன்னார்கள், படித்த படங்களையும் நடித்த படங்கள் நிறைய குறிப்பிட்டார்கள், ஆனால் முக்கியமான படங்களை விட்டுட்டாங்க. தாய் சொல்லை தட்டாதே, தாய்க்கு பின் தாரம், இவையெல்லாம் கடமை உணர்வோடு அவர் நடித்திருந்தாலும் கூட அதில் உள்ள காட்சிகளை பார்த்தால் கருணை உள்ளம் நிறைந்து இருக்கும். இன்றும் நிறைய பேர் வீட்டில் எம்ஜிஆரை ரசிப்பவர்கள், தாயையும் முதியோரிடத்தில் சேர்த்ததில்லை, மனைவியையும் விவாகரத்திற்கு அழைத்து சென்றதில்லை. காரணம், புரட்சி தலைவர் நடித்த படம் அவர் காட்டிய காட்சி. காரணம், கருணை உள்ளம். எல்லாருக்குமே தெரியும் சட்டம் எப்படி இருக்கு. அவர் நடத்திருந்தா கடமை உணர்வோட திட்டங்கள் சட்டங்கள் போட்டிருந்தா, பொதுவாக பெண்களுக்கான சட்டம், குழந்தைகளுக்கான சட்டம், குழந்தைகளுக்கான திட்டம் அப்படின்னு ஒதுக்கியிருக்கலாம். ஆனால் குறிப்பிட்டு ஒவ்வொரு பிரிவையும் கருணையுள்ளத்தோடு, விதவை ஆதரவற்ற பெண்களுக்கென்று உதவித்தொகை, குழந்தை திட்டம், ஒரு குழந்தை பிறக்குது அது பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஏழை வீட்டில் படிக்க வைக்க முடியாது, இலவச காலணி, இலவச சீருடை, இலவச புத்தகம் என்று ஒவ்வொன்றையும் இலவசமாக வாரி வாரி வழங்கிய கடையேழு வள்ளல்கள் உங்களுக்கு தெரியுமே, முதலில் இருக்கக்கூடிய முதல் வள்ளல் என்று கருணையுள்ளத்தோடு இருக்கக்கூடிய ஒரே வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் மட்டும்தான். அவர் ஒரு பாடல் நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கின்றது, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அதே பாடல் வரி அவர் நடித்து காட்டியிருக்கிறார் பாருங்கள். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். விவசாயம் நம்முடைய முதுகெலும்பே, அதுதான் கடமையா நடத்திருந்தா. இப்ப ஏதாவது எல்லாரும் பேசுறாங்க, ஆனா எம்ஜிஆர் அப்பவே கருணை உள்ளத்தோட ஒரு பாட்டு பாடியிருக்காரு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். அத்தனையும் அவர் கடமையாக திரைப்படம் நடித்திருந்தாலும் கூட கருணை இல்லத்துடன் ஒவ்வொரு காட்சியையும் வெளிப்படுத்தினார். அதனால் தான் எம்ஜிஆர் புகழ் இன்று வரை நீடித்து நிற்கின்றது. அப்பா அம்மாவுக்கு செய்யறது பாசம், அது வந்து கடமை அப்படின்னு சொன்னாங்க. தாய் பிள்ளைக்கு கொடுப்பது கருணை, பிள்ளை தாய்க்கு செய்வதன் கடமை. எம்ஜிஆர் அத்தனை மக்களுக்கும் தாயாகவும் தந்தையாக விளங்கினார். அவர் செய்த அத்தனை கடமைகளும் கருணையில் தான் சாரும். என் தாயும் என் தந்தையும் எனக்கு செய்கின்ற சேவகம் அனைத்தும் கருணை என்றால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்த அனைத்து திட்டங்களுமே கருணையால் செய்யப்பட்டதுதான். கோயிலுக்கு சென்றால் கடவுளை பார்த்தனுமே கை கொடுத்து வம்பிடுவோம், ஐயா அவர்கள் மாலையெல்லாம் போட்டு கருணை உள்ளத்தோடு காவியோட்டியோடு இருக்கின்றார். அவருடைய கடமை உணர்வு தவறாமல் கருணை உள்ளத்தோடு கருணை உள்ளம் படைத்த எம்ஜிஆருக்கே வாக்களிப்பார் என்று கூறிவிட்டு, மழையால் கரைந்து விடுவதில்லை மழை, முகிலால் குறைந்து விடுவதில்லை கடல், கால மாற்றத்தால் சிரித்து விடுவதில்லை சிலை, மண்ணில் மக்கினாலும் தண்ணீரில் கரைந்தாலும் காலத்தால் அழிந்தாலும், எத்தனை தலைவர்கள் வந்தாலும் கருணை இல்லத்துடன் பாடுபட்ட எம்ஜிஆரின் புகழ் மட்டும் என்று மறையாது. நன்றி, வணக்கம்.
கருணைதான் புரட்சி தலைவருடைய கடமையை செய்ய எத்தனித்தது. ஆகவே மூலம் என்பது கருணைதான். நல்லா நிறைய செய்தியை சொன்னாங்க. நகைச்சுவை நடிகர் ராகேஷை பற்றி இந்த உலகம் அறி, அவருடைய திரை கொட்டகையை பாண்டியன் அங்காடி சாலை, அது பாண்டி பசார் என்று சொல்லுவார்களே, அந்த பாண்டியன் அங்காடி சாலையிலே கட்டுகிறார். எதிரில ஒரு ஆங்கில பள்ளி, புரட்சி தலைவர் பொன்மன செம்மலிடத்தில் அனுமதிக்கு போகிறது. நாகேஷ் அவர்களை அழைத்து வாருங்கள். உடனே நாகேஷ் அவர்கள் சொன்னார்கள், அண்ணா நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உடனே அந்த பள்ளி நிர்வாகத்தையும் அழைத்து பேசி திரை குட்டகை இங்கே இருப்பதென்பதற்காக பிள்ளைகள் வருவார்கள், கவனம் கவனம், இது அவருடைய தொழில், அதிலே நாம் குறுக்கிடக்கூடாது என்று சொல்லி கேட்டு நாகேஷும் வீட்டுக்கு சென்றார். இது கிடைக்காது என்று அவரும் முடித்து கொண்டார். கட்டட பணிகள் அதோடு நிறைவுறுகிற நிலை. ஆனால் இரண்டு நாள் கழித்து திரை கொட்டகைக்கு அனுமதி வருகிறது. உன்னுடைய கலைப்பணிக்கு நான் தருகிற அங்கீகாரம், குழந்தைகளும் கிடக்கூடாது, உன் தொழிலும் கிடக்கூடாது என்று சொன்னானே, கடமையா கருணையா? சிம்லாவிலே நடந்த அன்பேவா திரைப்படம், அன்பேவா திரைப்படம் நடிக்கிற போது அங்கே சரோசா தேவியருடைய கதாநாயகி, அவர் அந்த நேரத்தில் ஒரு இந்தி படத்தில் நடித்திருக்கிறார். தலைவரை கூட்டம் பார்க்கல, ஏன்னா இந்தி படம் அந்த பக்கம். அடுத்து தமிழர்கள் வருகிறார்கள், தலைவரை கொண்டாடுகள், இவர் பக்கம் கூட்டம் வருது. அந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் வருகிறார்கள். அண்ணே ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கோம்ண்ணே, நீங்கள் வரணும், நம்ம நீங்கள் நம்ம தமிழர், எங்களுக்கு நீங்கள் தலைவர், நீங்கள் வாங்கண்ணே. சிறப்பு விருந்தினராக போய் உட்கார்றார். எல்லாம் அருமையாக முடியுது. எதுக்குன்னா எங்களுடைய நலநிதிக்காக அந்த நிதியை திரட்டுகிறோம்ண்ணே, இராணுவ நலநிதிக்காக என்று சொல்லிவிட்டு நிகழ்ச்சி முடிகிறது. தலைவர் மேடையிலே ஏறுகிறார், எம்ஜிஆர் மேடையிலே ஏறுகிறார். நான் பார்க்க வந்தேன், அருமையான கலை நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது, உரையெல்லாம் நடந்தது. இங்கே எவ்வளவு இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு நடத்திய பிறகு செலவு போக எவ்வளவு உங்களுக்கு வசூல் ஆனது, அந்த தொகையை இந்த மேடையில் நான் தருகிறேன், இராணுவ நிதிக்கு என்று சொன்னானே, அது கருணை என்று சொல்லுவதா கடமை என்று சொல்லுவதா? எல்லாம் தமிழில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக தமிழ் பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும், எவ்வளவு நிலம் வேண்டும் என்று கேளுங்கள் என்று கேட்டபோது ஐயா வாயேசு சொன்னார், ஒரு 100 ஏக்கர் போதும் என்று சொன்னார். ஐயா தமிழுக்காக இந்த மொழிக்காக ஆரம்பிக்கப்படுகிற பல்கலைக்கழகம் 100 ஏக்கர் அல்ல, 1000 ஏக்கர் எடுத்துக்கொள்ளுங்கள், அளப்பரிய தமிழ் பணி இந்த பல்கலைக்கழகம் செய்யட்டு சொன்னவர்தான் கருணையோடு இந்த கடமை செய்த வள்ளல் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு குறிப்பிட்ட அகவை முதிர்ந்தால் போயா தமிழ் தமிழ் பேசிவிட்டு போயான்னு சொல்லக்கூடிய சூழல் எல்லா வீட்லையும் இருக்கும். எங்க வீட்டில் இருக்கான்னு தெரியல, வருமானம் தெரியல, 80க்கு பிறகு வரக்கூடிய சூழல், அந்த சூழலை இந்த புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் நினைத்து பார்த்தார். அகவை முதிர்ந்த அறிஞர்களுக்கு வாழ்நாள் முழுமையும் நிதி உதவி என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கடமையா கருணையா? திருவள்ளுவர் பெயரால் ஒரு விருது தொடங்கி தைத்திருநாளில் முதலில் திருவள்ளுவர் நாளை உருவாக்கி வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து அந்த நாளில தமிழுக்காக பாடுபட்ட பெரியவர்களுக்கு சிறப்பு செய்ய திருவள்ளுவர் விருதை உருவாக்கியவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஒரு மொழியால் இனத்தால் நாம் தமிழன் என்கிற சிந்தனையை முழுமையாக ஏற்படுத்தியவர் யார் தெரியுமா? பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர். எப்படி? 21/6/1978 அரசாணை 11/34 தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் அனைவரும் தன் முன்னெடுத்தோடு சுருக்கொப்பமாக இருந்தாலும் கையொப்பமாக இருந்தாலும் தமிழில் போட வேண்டும் என்று சொன்னவர் எம்ஜிஆர். கடமையா மொழியில் மேல் இருக்கிற கருணையா? பசிக்கின்ற பிள்ளைக்கு சத்துணவு தந்தார், கால் வலிக்கின்ற மூதாட்டிக்கும் குழந்தைக்கும் காலணி தந்தார். பிற செய்தித்தாள்களிலே பார்த்துவிட்டு பற்பசை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஏழை ஏங்கிய குழந்தைகளுக்கு பற்பசை தந்தார். பை இல்லையே என்று அவதிப்பட்ட குழந்தைகளுக்கு பையோடு தந்து புத்தகத்தையும் தந்தார். அவன் படித்துவிட்ட பிறகு வேலையில்லாமல் இருக்கக்கூடும் தொழில் கல்வி தந்தார். தொழில் கல்வி மாத்திரமில்லை, இவன் மேலோங்க வேண்டும், உயர்படிப்பு செல்ல வேண்டும் என்று பல்கலைக்கழகங்கள் தந்தார். இவையெல்லாம் தந்த பெருமகனான் கருணையின் அடிப்படையிலே தோன்றி கடமை ஆற்றினாரே. கருணை முன்னால் வந்தாலும் கடமை பின்னால் வந்தாலும் இரண்டும் சேர்ந்தவர்தான் எம்ஜிஆர் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வெல்க தமிழ்.